கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள், ஜனவரி 28. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ரோமர் 8:22. பிரதிஷ்டைக்கு உட்பட்ட விசுவாச வீட்டாராகிய அருமையான சகோதரரே, இந்த ஏகமாய் தவிக்கின்ற பிரசவ வேதனையை படுகின்ற கூட்டத்தாரோடு ஐக்கியமாக இருக்க மறவாதிருப்போமாயாக. இவர்களது துன்பங்களிலும் வருத்தங்களிலும் பிரயாசங்களிலும் பங்கு கொள்வோமாக. இந்த கூட்டத்தின் பலவீனத்தை நினைவு கூர்ந்து பலராலும் பழிக்கப்படுகின்ற நிலைமையிலும் அறியாமையிலும் மூட நம்பிக்கைகளிலும் கூட இருப்போமாக. இந்த வேளைகளில் நாமும் கூட ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்தோம் என்பதையும் நினைவு கூறுவோமாக. அந்த பாவத்தின் அடையாள சின்னங்களை ஒடுக்களாக சுமந்து திரிகிறோம். இந்த தவிக்கின்ற சர்வ சிருஷ்டியின் குரல் சேனைகளின் கர்த்தர் செவியில் விழுகிறது. அவருடைய நேச நெஞ்சத்தை நெகிழ்ச்சி செய்கிறது. அந்த துணி நமது காதுகளிலும் விளட்டும். நாமும் உருக்கமான இரக்கத்தினால் நம்முடைய வைராக்கியத்தை உயர்த்தி காண்பித்து நம்முடைய பரலோகத்தின் பிதாவோடும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடும் கூட அந்த தெய்வீக திட்டத்தின்படி சகலரையும் ஆசீர்வதிக்கின்ற நீதியும் சமாதானமும் உள்ள ராஜ்யம் வருவதற்கு பாடுபட கடமை பற்றிருக்கிறோம் என்பதே. ஆமேன்.